மனதிற்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப தூய்மைக்கு என்ன மறுபெயர்? தூய்மைக்கு கருணை என்றும் அது அருள் என்று பொருள்படும். ஆக இது உள்ளவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. இவ்வளவு பேர் சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாரு போய் சாப்பிட்டுக்கிட்டு கிட்ட கோடி கடைக்கார பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், குறையவே இல்லை. அச்சய பாத்திரம் என்னையா காரணம்? தூய மனம் இருந்துச்சு, லட்சக்கணக்கானா பல லட்சம் பேர் சாப்பிட்டாங்க, கோடி கணக்கான பேர் சாப்பிட்ருக்காங்க, என்ன சாப்பிட போயிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக ஒரு சங்கத்தில் வந்து அருள் பலம் இருக்குது, அங்கே தூய்மை இருக்குது, அது தயை இருக்குது, அது ஜீவகாரணம் இருக்குது, அது கருணை இருக்குது. அது ஜீவ அந்த கருணை, அது தயவு, அது அன்பு, அது விட்டு கொடுக்க அந்த அனுசரித்து பண்பு, இது போன்ற பெருமை எல்லாம் இருக்குன்னா அங்கே அருள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அருள் இருக்குன்னா தூய்மை இருக்குன்னு அர்த்தம். தூய்மை இருக்குன்னு சொன்னால் ஜீவகாரணம் இருக்குன்னு அர்த்தம். ஜீவகாரணம் இருக்குன்னா தயவு இருக்குன்னு அர்த்தம். தெய்வ இல்லாத செல்வம் இருக்குமா? இப்போ இவ்வளோ பெரிய சாபனத்தில் தெய்வ தய சிந்தை இல்லை என்றால் என்ன இருப்பண்ணா? ஒன்றுமே இருக்காது. ஒரு பாதி பேர் சாப்பிடாம பாதி பேருக்கு உணவு இருக்காது. இது மாதிரி ஒரு வலைக்கணம் இருக்குன்னு சொன்னால் இங்கே அருள் பலம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன அபாயம்னா, அதான் ராமலிங்க சாமி அழைத்து இங்கே உள்ள தொண்டர்கள் அத்தனை பேரும் அவர் மேற்கொள்கின்ற காரியம் எந்த எல்லா காரியத்திலையும் எல்லாமே தடையில மடக்கணும், அவர்களுக்கு அவர்கள் விரும்புவது கைகூட வேண்டும், அவர்களுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் கேட்குறோம். அப்போ தூய மனசு இருக்கு. அப்போ இந்த சங்கத்து அடிப்படையே இந்த சங்கம் புண்ணியம் உள்ள சங்கம். என்ன காரணம்? தொண்டர்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லை, இந்த சங்கம் அருள் சங்கம். என்ன காரணம்? எந்த தடையும் இல்லையா? என்னென்ன 12 மணிக்கு ஒரு மணிக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும், என்ன செய்வாங்க 10 பக்கம் 5 7 பக்கம் 8 பக்கம் சோறு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தற்பெருமையை பேசலை. அங்கே இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மற்ற சங்கத்தை அப்படி ஒரு சில சங்கத்தை இருக்கலாம், சில சங்கத்தை அது வாய்ப்பே இருக்காது. பாதி பேர் சாப்பிடாம பாதி பேர் சாப்பிட முடியாது. அங்கே இது மாதிரி ஒரு பலகன் இருக்கும். அப்போ என்ன செய்கிறோம்? இந்த வாய்ப்பை உருவாக்கணும். சரி, குடும்பம் இருக்குது, எந்த நேரத்துலையும் உணவு இருக்கணும். இங்கே நம்ம பேசிருக்கணும், இதில் தனியார் சங்கம் இது, எந்த நேரத்துலையும் உணவு இருந்துக்கிட்டே இருக்கணும், யார் வந்தாலும் சாப்பிடணும், அது மாதிரி இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? சமைக்கிற சமைத்து நல்லா கெட்டு போகாததுக்கு முன்னே, அந்த உணவு கெடுவதற்கு முன்னையே என்ன செய்யணும்? அக்கம் பக்கம் உள்ளவரை கூப்பிட்டு கொடுத்துடணும், அக்கம் பக்கம் ஏழை எளிய மக்களோட கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய என்ன உள்ள குடும்பத்தில் செல்வம் பிறகு தான் செய்யும். அந்த உணவை வீணாக்கக்கூடாது. கடவுள் கொடுத்ததல்லவா? கடவுள் கொடுத்த உணவை சமைச்சு அறுசுவாக சமைச்சு குடும்பத்தில் சாப்பிட்டு மாமா மாமி தாய் தந்தை அண்ணன் தம்பி எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா அக்கம் பக்கம் ஏழையை கொடுத்து கொடுத்தாவே நிச்சயம் கடவுள் வந்து அருள் செய்வாங்க. அந்த உணவு வீணாக்குனா கடவுள் கோவரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக ஒரு குடும்பம் நல்லபடி இருப்பதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண ஒழுக்கம் என்று. ஜீவகாரண ஒழுக்கம் என்பது ஜீவத்தையுடன் வாழ்வேன் என்று அந்த ஜீவத்தையுடன் வாழ்வேன் என்ற கொள்கை தான் ஜீவகாரண ஒழுக்கம். ஆக அந்த குடும்பம் நல்லபடி இருப்பதற்காக தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து பயிற்சி வேணும், தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும். மனசுக்கு யார் யார் பயிற்சி கொடுப்பான்னா ஒவ்வொன்றும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பானா? இப்போ என்ன பயிற்சி கொடுக்கறது? தினம் 10 நிமிஷம் படிக்கிறான், அருள்பா தேவகாரணம் படிக்கிறான், சாசாமி வந்து வணக்கிறான். எப்பா நான் ஏழை மக்களுக்கு பசியாட்டக்கூடிய அறிவு கொடுப்பா, அந்த வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்குறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.